நம்ம ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்கோட ஃபஸ்ட் சம் என்னென்னு பார்த்தலாம். மணி இஸ் அ பார்ட்னா ஹூ விட்ரா ருபீஸ் 30,000 ஆன் 1st September 2019. இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் இஸ் சார்ஜ் அட் 6% பர் ஆனம். கேல்குலேட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஆன் 31st 12 2019 அண்ட் ஷோ தி நெசசரி அண்ட் ஷோ தி ஜேர்னல் என்ட்ரி பை அசியூமிங் தட் ஃப்ளோட்டிங் கேபிட்டல் மெத்தட் இஸ் ஃபாலோட். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விட்ரா பண்ணது 30,000 விட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போ விட்ரா பண்ணியிருக்காங்க, September 2019 விட்ரா பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா, சாரி இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் பார்த்தீங்கன்னா 6%. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நமக்கு ஜேர்னல் என்ட்ரி போட சொல்லியிருக்காங்க. ஸோ ஜேர்னல் என்ட்ரி நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கேல்குலேஷன் நம்ம போட்டுடலாம். ஸோ கேல்குலேஷன் என்ன, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சாரி இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் இன்ட்டு அந்த ஃபார்மில் எழுதிக்கோங்க, அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட்டு பீரியட், பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதில் அமௌண்ட் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ அமௌண்ட் இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 30,000. ஸோ 30 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 6%. ஸோ 6/100 இன்ட்டு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ நமக்கு எப்போ விட்ரா பண்ணிக்காங்க, செப்டம்பர். ஸோ செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஸோ க்ளோசிங் பார்த்திங்கன்னா டிசம்பர். ஸோ 4/12. ஸோ 0 0 கேன்சல், 3 2 அமௌண்ட் பார்த்திங்கன்னா 600. ஸோ இதுதான் நம்மளோட அமௌண்ட். இப்போ நம்ம ஜேர்னல் போட்டுடலாம். இப்போ நம்ம அதுக்கு ஜேர்னல் போட்டுடலாம். ஸோ ஜேர்னலில் ஃபஸ்ட்டு நம்ம சார்ஜ் பண்ணும்போது என்ன என்ட்ரி போடணும், பார்ட்னர்ஸ். ஸோ இந்த இடத்துல நமக்கு கரண்ட் அக்கௌண்ட்டுன்னு எது தரலனால கேபிட்டல் ஃப்ளக்டுவேட்டிங் கொடுத்துருந்தாங்களா க்வெஸ்டனில், ஸோ அதனால நம்ம கேபிட்டல்னு எடுத்துக்கலாம். ஸோ 2 பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், டெப்ட் ஆர் 2 இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் ப்ரொவைடட். ஸோ இதில் அமௌண்ட் நம்ம எவ்வளோ கேல்குலேட் பண்ணோம், 600. ஸோ அதே மாதிரி இங்கே ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரியும் போடணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் அமௌண்ட் எவ்வளோ, 600 டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன். நீங்கள் ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிற இடம் இல்லாதனால நீங்கள் ஃபுல்லாகவே எழுதணும். ஸோ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், டெப்ட் ஆர் 2 இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ இது வந்து நமக்கு க்வெஸ்டனில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, க்வெஸ்டன் பார்த்திங்கன்னா ஃப்ளக்டுவேட்டிங் கேபிட்டல் கொடுத்தாங்க. ஸோ ஃப்ளக்டுவேட்டிங் அப்படின்னாலே நம்ம பார்ட்னர்ஸ் கேபிட்டல் தான் போகணும். ஸோ இன் கேஸ் கரண்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து பார்ட்னர்ஸ் கரண்ட் கேபிட்டல் அப்படின்னு போகணும், சாரி பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம போகணும். ஸோ உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஈஸியான சம் தான் இந்த மெத்தட். ஸோ க்வெஸ்டன் பார்த்துடலாம். ஸோ இதே நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட் மெத்தட். ஸோ க்வெஸ்டின் என்னென்னா, சந்தோஷ் இஸ் அ பார்ட்னர் இன் அ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். ஆஸ் பர் தி பார்ட்னர்ஷிப் டீட், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் இஸ் சார்ஜ் 6% பர் ஆனம். ஓகே. ஸோ டியூரிங் த இயர் எண்டட் 31st 12 2018 ஹீ விட்ராஸ் ஆஸ் ஃபாலோஸ். ஸோ என்னென்ன விட்ரா பண்ணியிருக்காங்க அப்படின்னா, February 1 2000, May 1 10,000, July 1 4,000, அக்டோபர் 6,000. கேல்குலேட் தி அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம ஆல்ரெடி போட்ட சம் தான். ஸோ இங்கே நம்ம போட்டிருந்தோம்ல ஃபார்மில், அதே வச்சு தான் நம்ம இங்கேயும் போட போகிறோம். ஸோ அது எப்படி போடணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ இந்த சம் எப்படி போடுறதுன்னு பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்மில் எழுதிக்கலாம், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங். ஸோ இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, என்னென்ன மந்தில் நம்ம இன்டர்வலில் அமௌண்ட் எடுத்தோம் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா February 1 எடுத்திருக்கோம், ஸோ அமௌண்ட் 2,000. ஸோ அதே மாதிரி May 1 எடுத்திருக்கோம், அமௌண்ட் வந்து 10,000. நெக்ஸ்ட் வந்து July 1 எடுத்திருக்கோம், அமௌண்ட் 4,000. நெக்ஸ்ட் நம்ம அக்டோபரில் எடுத்திருக்கோம் எவ்வளோ, 6,000. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அமௌண்ட் எழுதியாச்சு. ஸோ அமௌண்ட் ஆஃப் விட்ராவல் நம்ம எழுதியாச்சு. ஸோ இதோட இன்ட்டு ரேட் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 6%. ஸோ 6/100, இங்கேயும் 6/100, இங்கேயும் 6/100, இங்கேயும் 6/100. ஸோ இப்போ நம்ம மந்த் கேல்குலேட் பண்ண போகிறோம். மந்த் எப்படி கேல்குலேட் பண்ணோம் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ டிவைடட் பை 12 போடணும்.
ஸோ நம்மளோட க்ளோசிங் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோசிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 31/12/2018 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ டிசம்பரோட முடியுது. அப்போ நம்ம எப்படி போடணும், ஃபெப்ரவரியிலேருந்து எடுத்துக்கணும். ஃபெப், மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஸோ டிசம்பர் மந்த் எடுத்துருக்கோம். ஸோ அதாவது 11. நீங்கள் ஒன்றும் ஈஸியாக இருக்கணும்னா மொத்தம் 12 மந்த்ஸ். ஸோ ஜான்லேருந்து டிசம்பர் ஜானை மட்டும் மைனஸ் பண்ணுங்கள், மொத்தம் 12 மந்த்ஸ். அதில் ஒரு மாதத்தை மைனஸ் பண்ணால் நமக்கு பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 11 மந்த். ஸோ அடுத்தது மே, மேலேருந்து உங்களுக்கு ஈஸியாக போகலாம். மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஸோ 8. ஸோ 8 மந்த்ஸ். ஜூலைலேருந்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஸோ 6. ஸோ அதே மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 1னால நம்ம ஃபுல் மந்த் எடுத்துக்கிறோம், 15 அப்படின்னு வந்துச்சுன்னா அது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ மோஸ்ட்டாக நமக்கு ஈஸியாக தான் சம்ஸ் தருவாங்க. ஸோ நான் அடுத்தது அக்டோபர். ஸோ அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஸோ 3 மந்த்ஸ். 3 மந்த்ஸ். ஸோ இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ஈஸியாக இருக்க 0 0ஸ் கேன்சல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச டேபிளில் முதல்ல 6 டேபிள்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ 6 × 2 6 × 2 12. ஸோ 12 பண்ணியாச்சு. இங்கேருந்து இந்த 0 கேன்சல் பண்ணிங்கன்னா 1 0. ஸோ 2 டேபிளில் 10 டைம்ஸ் போகும். ஸோ இது ரெண்டு தீண்டு பண்ணிங்கன்னா 1 10. ஸோ ஃபஸ்ட்டு 1. நெக்ஸ்ட் அதேமாதிரி 0ஸ் கேன்சல் பண்ணிக்கோங்க. இது இது கடன் பண்ணிங்கன்னா 2 4 400. ஸோ 4 × 12 120 ஒரு 0. ஸோ இப்போ நம்ம இதை ஆட் பண்ண போகிறோம். ஸோ 720 தான் நம்மளோட இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் யாருக்கு, சந்தோஷ்க்கு எவ்வளோ அமௌண்ட்டு, 720. ஓகே. ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த மெத்தட் பார்த்திங்கன்னா கேல்குலேட் தி அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். ஸோ இப்படி கொடுத்துருந்தா நம்ம இப்போ போட்ட மெத்தட் படி ஸோ அந்தந்த அமௌண்ட்டை போட்டு டேரெக்டாக நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் சம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த சம் பாருங்கள். இது நம்ம ஆல்ரெடி நம்ம ஆவரேஜ் பீரியட் மெத்தடில் பார்த்தோம்னா பிகினிங், மிடில், எண்ட். ஸோ இது வந்து கொடுத்துருக்காங்க. மந்த்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மந்த்து கொடுத்துருந்தா நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம், 6.5 6 5.5. ஸோ குவேட்டடிக்கு வேறு, ஆஃப் எலிக்கு வேறு வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் இன் க்வெஸ்டின் பார்த்தீங்கன்னா, கவிதா இஸ் அ பார்ட்னர் இன் அ ஃபார்ம், ஷி வித்ட்ரா 2500 per annum. ஸோ ஒவ்வொரு மாதமும் அவங்க எவ்வளோ எவ்வளோ எடுக்கிறாங்க, 2500. அப்போது 2500 × 12 மந்த்ஸ் போட்டுக்கோங்க. நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னா 30,000 வருது. ஓகே. ஸோ 30,000. ஸோ 30,000ல் நமக்கு எவ்வளோ 4% நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த சம் எப்படி போடணும்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம டோட்டல் விட்ராவல் எழுதிக்கலாம். ஸோ டோட்டல் விட்ராவல் பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து 2500 எவ்ரி மந்த் இன்டூ 12 மந்த்ஸ். ஸோ அப்போது அமௌண்ட் பார்த்திங்கன்னா 30,000. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன, அட் தி beginning of every month. ஸோ மந்த்தா, குவேட்டலியா, ஆஃபேலியா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்தாலே நமக்கு 6.5 நம்ம போடணும். அப்போ எப்படி போடணும், 30,000 × % 4/100 × 6.5/12. ஸோ இதை கேல்குலேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ இந்த சம் இப்படி தான் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த நம்பர் நமக்கு தெரிஞ்சால் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ நம்ம இங்கே போட்ட மாதிரியே தான், இந்த மெத்தட் இந்த மந்த்துக்கு பதிலாக நம்ம இந்த அமௌண்ட்டை போடுறோம். ஸோ இந்த நம்பர்ஸை போடுறோம், 6.5 5 5.5 அப்படின்னு போடுறோம். ஸோ வெறும் நமக்கு அமௌண்ட் தெரியும், பர்சன்டேஜ் கொடுத்துருவாங்க.
நெக்ஸ்ட் இந்த இதை மட்டும் இந்த அட் த பிகினிங் மிடில் எண்டுக்கு மட்டும் இந்த மந்த்னா என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, குவேட்டலின்னு கொடுத்தது என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆஃபிடின்னு கொடுத்தா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியற மாதிரி ட்ராயிங்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் உங்களுக்கு சம்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒரு தியரி பார்ட் இருக்குது, சேலரி அப்படின்னா என்ன, சேலரி கமிஷன்ஸ் அதை பற்றி ஒரு சின்ன தியரி பார்ட் இருக்குது. ஸோ அதுக்கு ஜேர்னல்ஸ் இருக்குது. ஸோ அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் போட போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ், கீப் வாட்சிங், கீப் லேர்னிங். தேங்க்யூ.